அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கு வரக்கூடிய குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளை பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அந்த முறையில் இன்றைக்கி பெண்கள் சம்பந்தமான குழந்தையின்மை ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். இதில் பெண்களுக்கான குழந்தையின்மைக்கான காரணங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து, நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறது உங்களுடைய எக் ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சு, முட்டை வந்து சரியாக வளர்ச்சி இல்லை, முட்டை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம் வந்து உங்களுடைய ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜுங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 50 வயசுக்கு மேலே கர்ப்பமானவங்களை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எக் இல்லைன்னு சொன்னால் கூட, எக் குறைவாக இருக்குது ஆனால் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் கூட, அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய தன்மை சித்த மருத்துவத்திற்கு உண்டு. ஏன்னா எந்த செல்லையுமே புதுப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் கூட, கேன்சர் நோயை குணப்படுத்தவே முடியாதுங்கிற இடத்துல கூட, வைரல் தொற்றை எந்த விதத்துலேயும் அழிக்கவே முடியாதுங்கிற இடத்துல கூட, சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இந்த எக் வந்து சரியாக ஃபார்ம் ஆகலைங்கிற விஷயத்தையும் சித்த மருத்துவத்தின் மூலியமாக நம்மளால் சரி பண்ண முடியும். ஆனால் முதல்ல இந்த எக் ரிசர்வ் ஏன் குறையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த PCOS அப்படிங்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு மாதம் மாதம் நிறைய எக் வெளிப்படுறதுனால சீக்கிரமாக அவங்க எக் ரிசர்வ் இல்லாமல் போயிடுது. இன்னும் சில பேருக்கு விட்டமின் டி, இந்த எக்கோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப தேவை. ஸோ குறிப்பாக இந்த அயல் நாடுகளில், ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சன் எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எக் ரிசர்வ் வந்து கம்மியாயிடுது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால், அவங்களுடைய பழக்க வழக்கம், நைட் ஷிஃப்ட்ஸ் நிறையா பார்க்குறது, பகலில் வந்து அதிகமாக தூங்குறது, இதனால் உடல் உஷ்ணம் அதிகமாயிட்டு அவங்க எக் ரிசர்வ் வந்து இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய லேபில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. லேப் டு லேப் இந்த AMH வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தினுடைய அளவு, AMH வேல்யூ வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு பர்சனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தருக்குலேருந்து இன்னொருத்தருக்கு மாறுபடும். ஸோ ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு எக் ரிசர்வ் கம்மி, அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அவங்க எக் ரிசர்வ் எதனால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக ஏதோ ஒரு காரணத்தினால, கன்ஜெனிட்டலாக பிறவியிலிருந்தே இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நேச்சுரலாக நடக்கிற மெட்டபாலிசத்தில் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக் ரிசர்வ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டயபெட்டிக் மாதிரியான நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய எக் ரிசர்வ் வந்து சரியாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியுமா? நாங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த எக் ரிசர்வ் எங்களுக்கு வந்து ஏஜ் ரொம்ப கொஞ்சம் வயசானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 34 வயசில் கல்யாணம் ஆச்சு, என் 40 வயசில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனாலும் எனக்கு எக் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக போகிறது நல்லதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எங்களுக்கான பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா டாக்டர் போன உடனே நமக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து நேச்சுரலாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு லேட்டாக கல்யாணம் ஆனதுக்கு நம்ம காரணம் கிடையாது. அப்போது லேட்டாக கல்யாணம் ஆனதுனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக தான் குழந்தை பெற்றுக்க முடியும், நேச்சுரலாக நம்ம பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரவே கூடாதுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் எந்த வயதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கும் பட்சத்தில் எக் ரிசர்வ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும். ஸோ முதல்ல என்ன காரணங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அந்த காரணத்தை சரி பண்ணக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய வந்து உணவில் வந்து ஜிங்க், செலீனியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணணும். ஸோ பாதாம், வால்நட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா ஜிங்க் அண்ட் செலீனியம் இருக்கிறது. அதே மாதிரி வேக வச்ச வேர்க்கடலை, இது ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் கோஎன்சைம் Q10 அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துப்பொருள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீனில் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. ஸோ பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை மறந்துருக்கோம்,
குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உடனே அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. இதில் சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது. அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், வேம்பு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய போகக்கூடிய கோயிலாக இருக்கும். இந்த எங்கெல்லாம் இந்த மரம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பெண்கள் நிறைய பேர் போவாங்க. எதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சத்துகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மரங்களுக்கு உண்டு. அதனால் அரச மரக் கொழுந்து, வேப்ப மரக் கொழுந்து, அத்தி பழம், வேப்பிலை கொழுந்து, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தொற்றுகளை கம்மி பண்ணி உங்களுடைய கருமுட்டையுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தையும் அரச மரத்தை சுற்றினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை தாண்டி கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கு இன்னும் நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கால்சியம் சத்துள்ள உணவுகளை கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஏஎம்ஹெச் வேல்யூவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கர்ப்பம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி தொந்தரவு இருக்கிறவங்க சித்த மருத்துவரை அணுகி அவங்களுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக எடுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.